இயற்கையா நம்மளுக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, ஃபியூச்சர்ல இனிமே ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க, நம்மளே இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது போட்டு அதை லட்சக்கணக்கில் போய் அதை போட்டு அதை திரும்ப அதை உணர்வை வர வைக்கிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிப்புக்குள்ள போவாங்க. நாம நன்றி உணர்வு சாதாரணமாக இது பண்ண முடியும், நம்மளுடைய வணக்கம் சொல்றோம் இல்லையா இந்த முறை, இவ்வளவுதான். நீங்கள் கைகளை கரெக்டாக செஸ்ட் பொசிஷனில், இந்த கை இப்படி இறக்காமல் இந்த பொசிஷனில் வச்சு, இப்படி நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிடம் இந்த பொசிஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருந்து நன்றி உணர்வு ஊற்றெடுத்த மாதிரி வரும். அப்போ நன்றி உணர்வு வரும்பொழுது, நன்றி உணர்வு நமக்குள்ளேருந்து சுரந்து தன்னை போல் வரும்பொழுது குறைகள் எதுவுமே தெரியாது நமக்கு. அதே மாதிரி நன்றி உணர்வு மாதிரியே இப்போ இருக்க முக்கால்வாசி டைவர்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் அக்செப்டன்ஸ். நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது, அதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியலை, ஜீரணிக்க முடியலை, அல்லது நம்மளை சுற்றி இருக்க நடக்கிற விஷயத்தை வந்து, அல்லது கணவருடைய குணாதிசயத்தையோ கணவருக்கு வந்து மனைவியோட குணாதிசயத்தையோ ஏற்றுக்கொள்ள முடியலை. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மனநிலை இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கேட்டீங்க மூச்சு மருத்துவம் எல்லாம் சம்மந்தமான, ஆமாம், என்னென்னா அவங்களுடைய மூச்சு மேல் மூச்சாக ஓடிட்டுருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அதிகம் சண்டை வர்றவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சுவாசம் பம்பு, நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிறோம், இழுத்தா உள்ளே போகிறது விழா எலும்பு வர அடி வர போகாது, மேலே அப்பர் மூச்சு வந்து மேலே மட்டும்தான் சுவாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இது உள்ளே வர ஆழமாக லங்ஸை முழுக்க விரிக்கவே விரிக்காது. இப்போது அப்போ அவங்களுக்கு குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுலேயுமே திருப்தி ஆக மாட்டாங்க. அப்போது அது உணவாக இருந்தாலும் திருப்தி ஆகாது, தங்குற இடமாக இருந்தாலும் திருப்தி ஆகாது, தூக்கமாக இருந்தாலும் திருப்தியாக இருக்காது, அதே மாதிரி தன்னை சுற்றி உள்ள உறவுகள் கூடையும் திருப்தியாக இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த அக்செப்டன்ஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். அக்செப்ட் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையே முழுக்க இன்பமானதுதான். அப்போது ரொம்ப சிம்பிள், இப்போ நீங்கள் இந்த நுனி டச் பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன், காற்றை சமப்படுத்துகிறோம். இந்த பொசிஷன் பண்ணும்பொழுது நம்மளுடைய சுவாசம் ஓரளவுக்கு, நம்மளுடைய மூச்சு ஓரளவு சீராக இருக்கும். அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் இங்கே நகட்டி வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாகிறத ஃபீல் பண்ண முடியும். அப்படியே இந்த இடம் வர கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், கட்டை விரலோட அடிரேகை வர, கட்டை விரலோட நுனியில் வைக்கிறோம், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் எடுத்தோடனே பண்ணால் மூச்சு திணற மாதிரி இருக்கும். இந்த ஜென்ரலாக அவங்களுக்கு நீங்களே யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மூச்சு எப்படி விடுறோம்னு பார்த்தா அப்படியே மேலே புசு புசுன்னு மேலே வழியே அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கும், திருப்தியாகவே லைஃப்பில் இருக்க முடியாது. அப்போது நுனி தொடுங்க முதல்ல, கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா கட்டை விரலோட நடு ரேகை இப்படி தொட்டுக்கணும், அடுத்த லெவல் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அடுத்து இன்னொரு கட்டை விரலோட அடிய ரேகை டச் பண்ணிவிட்டு லேசாக ஸ்மூத்தாக ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும் கட்டை விரல் மேலே வச்சுக்கலாம். அப்படி கட்டை விரல் மேலே கூட வைக்கவே தேவையில்லை, இப்படி பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம். இந்த கட்டை விரலோட அடி ரேகையில் நம்மளுடைய ஆள்காட்டி விரலோட நுனி பகுதியால் இப்படி டச் பண்ணிவிட்டு இந்த விரல்கள் வந்து கட்டை விரல் இப்படி நீட்டியே கூட வச்சுருக்கலாம். இந்த பொசிஷனில் வைக்கும் பொழுது நம்மளுடைய மூச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் பண்ணும்பொழுதே, ஒரு 10 நிமிடம் பண்ணும்பொழுதே நம்மளுடைய மூச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆழமாக விழா எலும்பு வர ஃபுல்லாக உள்ளே அப்டேக், மூச்சு உள்ளே கம்ப்ளீட்டாக உள்ளே இழுத்து ஃபுல்லாக ரிலாக்ஸான எக்ஸ்ஹேலேஷன், ரிலாக்ஸான உள்மூச்சு. இதை பண்ணும்பொழுது இந்த அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும், யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்போது இந்த மூச்சினுடைய தன்மை வந்து நம்மளுடைய உடல் மட்டும் இல்லை, மனம் மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையே அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது இந்த கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் வரும்பொழுது, நீங்கள் ஆழமான மூச்சு உள்ளே இழுத்து விட கற்றுக்கொள்ளும் பொழுது, சுற்றி இருக்கவங்களை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, மாமியார் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, குழந்தைய அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, கணவரை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, வேலையில் சுற்றி இருக்கவங்களோட நிறை குறைகளை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்கும். அப்போ தான் உணவு நல்லா ஜீரணமாகும், ஏன்னா உணவையும் அப்போ தான் அக்செப்ட் பண்ணும் கம்ப்ளீட்டாக உடம்பு. அப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு சரியாக போகும். இப்படியாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனம், மூச்சு, நம்ம கையில் செய்யக்கூடிய முத்திரைகள், இந்த வாதப்பித்த கபம்னு நம்ம பார்க்கக்கூடிய உடல் தன்மைகள், நம்மளுடைய வாழ்வியல் முறை, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கம்ப்ளீட்லி ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒன்றோட ஒன்று சரியான கால்குலேஷனில் அட்டாச் ஆகிருக்கு. இந்த புரிதல் வர வர நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை, உடல், மனம், சமூக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே நம்மளால் பேலன்ஸ்டாக கட்டாயமாக கொண்டு போக முடியும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மூச்சு சரம் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது
நம்மளுடைய உடம்புலே வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், இது வந்து சந்திரன், அதாவது லெஃப்ட் சைடு வந்து சந்திரன். நீங்கள் இது என்ன மேம் ஜோதிடம் மாதிரி ஏதோ சொல்கிறீங்க? எல்லாமே ஒன்று தான். இது வந்து ஜோதிடமாக இருக்கட்டும், நம்ம சொல்கிற மூச்சாக இருக்கட்டும், சரமாக இருக்கட்டும், முத்திரைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடு தான். எல்லாமே ஃபைனலாக வந்து ஐம்பூதங்களோட வந்து சார்ந்து தான் நிற்கும். இப்போது நீங்கள் இந்த வலது இடது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் சூரியன் இது வந்து ஜோதிடத்தோடு தொடர்புடையதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் தொடர்புடையது தான். அது என்னென்னா ஒரு மேக்ரோ காசம், அண்டம். பிண்டம் அப்படின்றது ஒரு மைக்ரோ காசம், அந்த விரிவு வந்து ஒரு சின்னதாக நமக்குள்ளே இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பிக் பேங் தியரின்னு பார்த்தோம், அது நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்குது, 24 மணி நேரமும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் பிரபஞ்சத்திற்கும் அதே மாதிரியான தன்மைகள் இருக்குது, நம்ம உடம்பிற்கும் அந்த தன்மை இருக்குது. நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் முறையில் இது அவ்வளோ அழகாக நம்ம வாழ்வியலோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து இடகலை பிங்களைன்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் நம்ம உடம்புல வாதப்பித்த கபம்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு நாளில் காலை இருக்க பகுதி வாதம், நடு இருக்க பகுதி பித்தம், அந்த நாளுடைய எண்டு பார்ட் வந்து கபம். காலையில் இருக்க பகுதி வந்து 6-10 மணி வரைன்னு பார்த்தா வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம். நம்ம உடலில் 10-2 மணி வரை பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம், 2-6 மணி வரை கபம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம், இது நம்ம உடம்புக்கு. இதே போல் நம்ம பருவ காலங்கள், 6 பருவ காலம் பார்த்தோம், அதாவது குளிர்காலம் பார்த்தோம், கார்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில்னு இந்த 6 பருவ காலங்கள் பார்த்தோம். இந்த 6 பருவ காலங்கள்லையும் பர்டிகுலர் மாதங்களில் வாதம் அதிகமாக இருக்கும், பர்டிகுலர் மாதங்களில் பித்தம் அதிகமாக இருக்கும், சில மாதங்களில் வந்து கபம் அதிகமாக இருக்கும். எதற்கு? நமக்கும் மட்டும் இல்லை, இந்த பூமிக்கும்.